நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தையே என்னை தள்ளி விடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தையே என்னை தள்ளி விடல வெகு கையாய் நான் கடந்து வந்தேன் இது பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெகு கையாய் நான் கடந்து வந்தேன் இது பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்தைய என்னை கழுவிடல காயப்பட்டு நின்றோம் நாங்கள் பன்னீரிலே கடந்து சென்றோம் கலங்கின எனக்கு நீர் இறங்கி வந்தீங்களே உடன்படிக்கை எங்களோடு செய்து இறுதி வரை எங்களை நடத்தி வந்த தெய்வத்திற்கு அல்லேலூயா கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம் வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நம்ம கொடுக்கிற தெய்வம் இயேசு சுவாமி பரதேசியாய் நம்ம தங்கின இடத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தது போல நமக்கு கர்த்தர் சுதந்திரமாக கொடுப்பார் கரங்களை தட்டி உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல
ஹலேலூயா ஹலேலூயா நல்ல சந்தோஷமா ஹலேலூயா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோம். கர்த்தரை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னது போல் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக அதற்காக தேவப்பிள்ளை நீங்கள் தனி ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் நீங்கள் ஜபிங்க. கர்த்தர் அந்த ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு இந்த வியாதிகள் அந்த கொள்ள நோய்கள் ஒன்றும் இல்லாத மாறும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜபம் காரியத்தை அதாவதுன்னு சொன்னாக்கா மாற்றி போடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேராக கடந்து போவோம். யாத்திரை அவங்க புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரத்தை திருப்புவோம். அதில் 20 வசனத்தையும் 21 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நல்ல சத்தமாக வாசிங்கம்மா. ஏம்மா வாசிங்கம்மா, நல்லா வாசிங்கம்மா. ஆமேன். ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள நல்ல தேவனே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த கால வேளையில் தேவ பிள்ளைகளோடு அடையர்களோடு உம்முடைய வசனத்தை கொண்டு பேசி தம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்த உதவி செய்யும். கேட்குற வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருவோம். எல்லோரும் கவனிப்போம், எல்லாம் கவனிப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 20 வசனத்தில் வாசிக்கும்போது ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரை எடுத்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஸ்திரிகளும் தம்பர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கவனிப்போம். பிள்ளைங்க உட்காருங்க கொஞ்ச நேரம்.
கவனிங்க. மீரியாம் தன் கையில் தம்புரம் எடுத்துக்கொண்டு நம்ம நடனம் பண்ணினால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லை கவனிங்க, மீரியாம், ஆரோன், மோசே இவர்களுக்கு என்னன்னு சொன்னால் மூத்த சகோதரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீரியாமுக்கு அங்கே கவனிங்களா, மீரியாமுக்கு ரெண்டு சகோதரி இருந்தார்கள், ஒருவர் ஆரோன், ஒருவர் மோசே. சொல்லுங்கள், பயப்படாதீங்க. இருந்தார்கள் ஆரோனுக்கும் மோசுக்கும் ஒரு மூத்த ஒரு அக்காவாக சகோதரியாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவள் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி மட்டுமல்ல, கவனிப்போம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைமையான, அதாவது என்னன்னு சொன்னாக்கா ஒரு சகோதரியாய் இருந்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில் கவனிப்போம், இந்த மீரியாம், மீரியாம் என்று சொல்லி நிறைய பேர் பேர் வைக்கிறது கேள்விப்படலை. பேருங்க வேறு ஏதாவது பேர் வச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் மீரியாம்ன்றது ரொம்ப ரொம்ப அதாவது கேள்விப்படுறதில்லை. ஆனால் இந்த அம்மாவுடைய ஆரோனுக்கும் மோசேக்கும் அக்காவாக இருக்கிற இந்த மகளுக்கு மீரியாம் என்று சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. இந்த மீரியாம் என்று சொல்லி சொன்னால் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், கவனிங், கலகம் என்று சொல்லி அர்த்தம். என்னவா சொல்லுங்கள், இந்த பக்கம் கருங்க சொல்லுங்கள். மீரியாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கலகம். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், பெஞ்சில் இருக்கிறங்க, இந்த பக்கம் கருங்க. மீரியாம் என்று சொன்னால் கலகம். சிலர் சொல்லுவாங்க கலகம் வைக்கிற கலகம், கலகம் வைக்கிற கலகம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்தாவே கலகம், நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாவே கலகம், திடீர்னு வந்தாவே கலகம், எதனா ஒன்று வச்சுட்டு போய்டும், ஐயோ கலக்காரி வந்துட்டான், கலகக்காரி வந்துட்டா என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா என்ன சொன்னான்னு சொன்ன அந்த பேருக்கு அர்த்தம் கலகம் என்று சொல்லி அர்த்தம். ஒரு அலியில் சொல்லலாமா, இன்னொரு அலியில் சொல்லலாமா? என்ன கலகம் இந்த அம்மா வச்சாங்க என்று சொன்னால், மீரியாமும் ஆரோனும் சேர்ந்து இருவரும் மோசேக்கு விரோதமாக பேசி கலகம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, மோசேக்கு விரோதமாக மீரியாமும் ஆரோனும் சேர்ந்து என்னன்னு சொன்னால் கலகம் வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு அலையில் சொல்லலாமா, இன்னொரு அலையில் சொல்லலாமா? இந்த கலகம் வைத்ததின் நிமித்தமாக கவனிங்க, இது கலகம் வைத்தது என்னன்னு சொன்னாக்கா இது நிமித்தமாக அது என்ன வந்தது என்று சொன்னால், சிலர் கலகம் வந்து ஈஸியாக வச்சுட்டு போயிடுவாங்க, எப்படின்னா அது பிரச்சனை வச்சிடணும், கலகம் வச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கலகம் வச்சா என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் என்னன்னு சொன்னாக்கா ஒரு குஷ்டரோகியாய் மாறிவிட்டாள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு அலையில் சொல்லாமா, என்னாகுமோ 12 1 வாசிக்க நேரில் 10 வரை வாசிப்போம் என்று சொன்னால், அவர்கள் குஷ்டரோகியாக மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகியாய் இங்கே கவனிங்க, அந்த குஷ்டரோகியாய் மாறின பிற்பாடு ஆரோன் பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு என்று சொன்னால்,
மீரியாமை அக்காவை பார்க்குறாரு. பார்த்த உடனே குஷ்டரோகம். உடனே ஆரோன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் மோசக்கிட்ட வர்றாரு. மோசக்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எங்கே பாருங்களேன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சகோதரனே நம்முடைய அக்காவுக்கு என்னன்னு சொன்னால் குஷ்டரோகியாய் மாறிவிட்டாள் என்று சொல்லி சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு நம்முடைய அக்காக்காக நீ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணேன்னு, என்ன பண்ண வேண்டிக்கொள், நம்முடைய சகோதரிக்கு என்னன்னு சொன்னால் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி ஆரோன் சொல்லுகிறார். தேவப்பிள்ளை ஒரு அலையில் சொல்லாமா, இன்னொரு அலையில் சொல்லாமா. உடனே மோசம் என்ன பண்ணுறாரு சொன்னால், ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறார், ஆண்டவரே அவர்கள் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் என்னுடைய சகோதரிக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர் கேட்ட மாத்திரத்தில் என்னன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், உடனே என்னன்னு சொன்னால், அந்த அம்மாவுடைய அந்த குஷ்டரோகத்தை ஆண்டவர் என்ன தம்ம பண்ணுறாரா, மாற்றி போடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா. இவள் ஆண்டவரை துதிக்கிறவள், ஆண்டவரை ஆராதிக்கிறவள், ஆண்டவரை ஆராதிக்கிறவள், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவள். ஜனங்களை அதாவது என்னன்னு சொன்னால், ஒரு மூத்த ஒரு சகோதரியாக ஒரு தலைவியாக அதாவது ஏற்படுத்தி வைத்தார்கள். அதே நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவள். ஆனால் ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக என்னன்னு சொன்னாக்கா, மோசேக்கு விரோதமாக பேசியதின் நிமித்தமாக அவள் குஷ்டரோகியாய் மாறினாள் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லுவோம் தேவப்பிள்ளை. அதனால தேவப்பிள்ளை இந்த மீரியாம் ஆண்டவரை துதிக்கிறவள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவரை துதிக்கிறவள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு என்னன்னு சொன்னாக்கா, ஒரு 65-70 வயசுக்குள்ளே இருக்கும் இந்த அம்மாவுக்கு. ஆண்டவரை துதிக்கிறதில், ஆண்டவரை ஆராதிக்கிறதில், ஆண்டவரை நடனம் பண்ணுறதில் என்னன்னு சொன்னாக்கா, ரொம்ப சூப்பராக என்னன்னு சொன்னாக்கா, நடனம் பண்ணுவாங்க இந்த அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த அம்மா நடனத்தோடு ஆண்டவரை துதிக்கிறாங்க என்று சொல்லி அதை நான் சொல்ல வருகிறேன், கவனிப்போம். 70 வயசில் மீரியாம் தம்பூரம் எடுத்துக்கொண்டு அப்படின்னா என்ன, டேம்ரின் எடுத்துக்கின்னு என்னன்னு சொன்னாக்கா, நேர்த்தியாக, நேர்த்தியாக ஆண்டவர் என்னன்னு சொன்னாக்கா துதிக்கிறதுக்கு ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சில வேளையில் நம்ம கொஞ்சம் இருந்த இடத்துல மாற்றி துதிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, சில நேரத்தில் வெக்கப்படுறோம், நான் துதித்தேன் என்ன ஆகும், நான் நடனம் பண்ண என்ன நினைப்பாங்க, எப்படி இப்படியெல்லாம் நம்ம நினச்சி என்னன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை விட்டுடுறோம். ஆனால் இந்த அம்மா என்னன்னு சொன்னாக்கா, யாருக்கும் அதாவது என்னன்னு சொன்னாக்கா அஞ்சவில்லை, பயப்படவில்லை. இந்த அம்மா என்னன்னு சொன்னாக்கா, டேம்ரினை எடுத்து கவனிங்களா என்னன்னு சொன்னாக்கா, நடனத்தோடு ஆண்டவரை துதிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். என்ன நடந்தது, ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி, ஏன் இந்த அம்மா துதிக்கிறாங்க என்று சொல்லி நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். தேவப்பிள்ளை ஒரு அலையில் சொல்லம்மா. இஸ்ரவேல் ஜனங்கள், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். யாத்திரா புஸ்தகம் 14 அதிகாரத்தில் நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். 11 அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய சொன்னமல்லவா, நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம்,
எகிப்து எகிப்தருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்று சொல்லி அதாவது சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க பாருங்களா, பார்வனை குறித்து, பார்வனுடைய சேனையை குறித்து, பார்வனுடைய ரதங்களை குறித்து கவனிப்போம், பயந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம், பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பார்வனுடைய சேனையை பார்த்து பயந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லம்மா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சா தான் இது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு விளங்கும். ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய என்னமா குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தண்டையில் பாகால் அதாவது சேபோனுக்கு எதிரே இருக்கிற யூரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில் பாளையம் இருங்கிற அதாவது அவர்களை என்ன பண்ணார்கள் தெரியுமா, கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் என்ன தர்மம் பண்ணார்களா, பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னையா மீரியாமுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, மீரியாமு சொன்னீங்க இப்போ இங்கே வந்துட்டீங்க பார்வோன் கிட்டன்னு சொல்லி சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அல்லேலூயா சொல்லம்மா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் என்ன பண்ணவங்களா தெரியுமா, பார்வோனுடைய சேனையை பார்த்து என்னம்மா பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்களேன், என்ன பாருங்களா, ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரம் முன்னால், பின்னால் பார்க்குற நேரத்தில் என்னம்மா சேனைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். சேனைகள் புரியுது என்ன சொல்கிறது, சிவந்த சமுத்திரம் பின்னால் பார்த்தா யார், சேனை, பார்வனுடைய சேனை தேவைப்பில்லை. முன்னால் பார்த்தா சிவந்த சமுத்திரம், பின்னால் பார்த்தா பார்வனுடைய சேனை. குதிரைகளோடு கூட வராரு, ரதங்களோடு கூட வராரு. அலையில சொல்லம்மா, இன்னொரு அலையில சொல்லம்மா. இதை பார்த்தேன்னு சொன்னாக்கா ஜனங்கள் மிகவும் பயந்து மோசேக்கு விரோதமான காரியத்தை சொல்லுகிறார்கள். இங்கே பாருங்களாம், அங்கே கல்லறையில் இல்லைன்னு சொல்லிட்டான், எகிப்தில் இங்கே எங்களை கொண்டு வந்துட்டீங்க, எங்களை அங்கே விட்டுந்தான் நாங்கள் அங்கே செத்து போயிருப்போமே, இப்போ வந்து இவன் நடு நேரத்தில் வந்து சாவடிக்க பார்க்குறானே என்று சொல்லி மோசேக்கு தேவப்பிள்ளை விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஒரு அல்லையில் சொல்லாமா, இன்னொரு அல்லையில் சொல்லாமா. இதை மோசே கேட்டார், இங்கே பாருங்களா, இதை மோசே கேட்டார். மோசே அதாவது ஜனங்களுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா இங்கே பாருங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யாத்திரா புஸ்தகம் 14 அதிகாரத்தில் 13 வசனத்தில் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் பார்த்து அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா வாசிக்கிறோம். ஆ நல்ல கவனிங்க, 13 வாசிக்கிறோம், சத்தமாக வாசிக்கமாக பார்க்கலாம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, பயப்படாதீங்க போதும். புரியுது என்ன சொல்கிறது, மோசே தேவப்பிள்ளை எல்லாவற்றையும் கேட்டார், ஜனங்களை பார்த்து ஒரே வருவார்த்தை சொல்கிறாரு. இங்கே பாருங்களேன், என்ன பாருங்களா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் பயப்படாதீருங்க. யாருக்காக பயப்படாதீருங்க, யாருக்காக, பார்வோனுடைய ரதங்களுக்காக நீங்கள் பயப்படாதீங்க, பார்வோனுடைய சேனைக்கு பயப்படாதீங்க. இன்றைக்கி பயமுறுத்ததுக்காக அநேக குடும்பத்தில் தேவப்பிள்ளை சில காரியங்கள் வரும். தேவப்பிள்ளை நம்மை பயமுறுத்ததுக்கும் அநேக காரியங்கள் வரும். தேவப்பிள்ளை அதெல்லாம் நினைக்கும் போது சில நேரத்தில் நமக்கு பயம் வரும், கட்டாயம் பயம் வரும். ஏதோ ஒரு வியாதி நிமித்தம், ஒரு பிரச்சனை நிமித்தம் பயம் வரும். தேவப்பிள்ளை சாட்சி சொன்னாங்க பாருங்கள், வாலிப பிள்ளைய அதாவது ஆப்ரேஷன் பண்ணோம், இப்படியெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது பார்த்து பயந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதமாக என்ன பண்ணார்னு சொன்னால், ஆண்டவர் சுகத்தை கர்த்தர் கொடுத்துக்கிற இருப்பாருங்க. ஒரு அலையிலே சொல்லாமல்
அப்போ அந்த பயம் விட்டு அவங்கள என்னன்னு சொன்னக்கா நீங்கள் போச்சு. டாக்டர் சொன்னாரா என்ன சொன்னாரான் ஆப்ரேஷனு இதுக்கு என்னவா தேவையில்லைன்னு சொல்லிட்டாரா அந்த வேப்பிள்ளி. அந்த மாதிரி ஜனங்களை உட்கார வைத்து தேவப்பிள்ளை ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பயப்படாதிருங்க பயப்படாதுங்க. முன்னால் சிவந்த சமுத்திரம் பின்னால் என்னவா பார்வன் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி இருக்க முடியும் இப்படி ஒன்றா சிவந்த சமுத்திரம் பின்னாடி சிவந்த சமுத்திரத்தை முன்னால் சிவந்த சமுத்திரத்தை பார்த்து பின்னால் போனால் பின்னால் யாருடைய ரதம் வருதுங்க சேனை யாருடைய சேனை வருது பார்வனுடைய சேனை வருது. இந்த பக்கம் பார்க்க பார்த்தாக்கா அந்த பக்கம் பார்த்தாக்கா தேவப்புள்ளி என்னன்னு சொன்ன சமுத்திரம் சமுத்திரம் நாலா பக்கம் பவுல் சொல்கிறாரு எப்பக்கம் நெருக்கன்றாரு. இது எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மாதிரி தான் நெருக்கம் மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்படுகிறது. அவங்களுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு தனிப்பட்ட விதத்தில் நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த வெப்பிள்ளி இந்த மாதிரி காரியங்கள் வரும் நெருக்கம் வரும் இந்த வெப்பிள்ளி. ஆனால் மோசே சொல்கிறாரு தேவ மனுஷன் அவர்களை பார்த்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பயப்படாதிருங்க பயப்படாதிருங்க. தானியல் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் தானியல் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரங்கள் வருது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சிலையை செய்து வைக்கிறார்கள். ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது என்னன்னு சொன்னால் தானியலுக்கு விரோதமாக அதாவது என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய சிங்க என்னவா கெபிகள் இருக்கிறது கெபிகள் இருக்கிறது. சாதராக்கு மேஷக் ஆபத்துக்கு மூன்றாம் அதிகாரத்தில் சலியை வச்சு வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய சோதனை வருது தேவப்பிள்ளையே. ஆனால் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை அவர் தப்புவிக்க எங்களை விடுவிக்க எங்களை வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி தைரியமான காரியத்தை சொன்னார்கள் தேவப்பிள்ளை. ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தானியலை எடுத்து சிங்க கேபிளில் போட்ட மாத்திரத்தில் கூட தேவப்பிள்ளை போடுறீங்களா போடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் தேவப்பிள்ளை என்ன கவனிங்களா அந்த சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தவில்லை என்று சொல்லி பயப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மோசே பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படாதீருங்க அதை பின்னால் ஒரு ரத கூட்டம் வருது பாரு சேனைகள் வருது பாரு அந்த ரதம் கூட்டங்களுக்காக சேனைகளுக்காக பார்வோன்களுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நானும் அதில் ஒருத்தம் தானே புரியுதானே சொல்லுது உங்களோடு கூட நான் ஒருத்தம் தானே உங்களுக்கு நேரிட்டால் அது எனக்கு நேரிடும் எனக்கு நேரிட்டால் உங்களுக்கு நேரிடும் நீங்கள் பயப்படாதிருங்க. ஏன்னா அந்த மோசுக்கு என்னன்னு சொன்னாக்கா உள்ளத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது நல்ல தைரியம் இருந்தது. ஏன்னா எவ்வளோ அனுபவிச்சுக்கிறாரு எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றுக்கிறாரு எத்தனை ஆபத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றுக்கிறாரு அதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு நீங்கள் பயப்படாதிருங்க நீங்கள் பயப்படாதிருங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு அலையில் சொல்லாமா இன்னொரு அலையில் சொல்லாமா இங்கே பாருங்களா மீரியம் அங்கே இருக்குது அங்கே நிற்க வச்சுருக்குறோம் தேவப்புள்ளி அங்கேயே நிற்க வச்சுருக்குறோம். ஆனால் மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு என்னவா நீங்கள் பயப்படாதிருங்க என்று சொல்லி அதே 14:13 என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிற இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போறாரு அந்த அதிசயத்தை நீங்க பாருங்க நீங்க பாருங்க நீங்கள் பாருங்கள் அலையில சொல்லமா ஒன்று நீங்கள் பயப்படாதிருங்க கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பு அப்படின்னா இன்றைக்கு செய்யும் அதிசயங்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் தேவப்பிள்ளை. ஒரு அலையில சொல்லமா இன்னொரு அலையில சொல்லமா இன்னொரு அலையில சொல்லமா அவர் அதிசயத்தை செய்ய போகிறார் நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் என்று சொல்லி தேவப்பிள்ளை எங்கே பாருங்களா 1 Samuel 17 குறித்து நாம் பார்க்கிறோம்.
தாவீதுக்கு முன்பதாக என்ன தர்மம் பண்ணாராம் அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதை கொண்டு அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி ஒரு அலையில் சொல்லாமா, இன்னொரு அலையில் சொல்லாமல் தேவைப்பில்லை, இன்னொரு அலையில் சொல்லுவோம், இன்னொரு அலையில் சொல்லுவது தேவைப்பில்லை. இங்கே பாருங்களேன், என்ன பாருங்களேன், கோலியாத்தை தாவீது என்ன பண்ணாரோ தெரியுமா, முறியடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், மோசே சொல்கிறாரு ஜனங்களுக்கு, இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் அதிசயத்தை உங்கள் மத்தியத்தில் செய்ய போகிறார். தாவீது தேவப்பிள்ளையை கொண்டு என்னன்னு சொன்னால் கோலியாத்தை முறியடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கோலியாத்தை முறியடித்தார் என்று சொல்லி இங்கே பாரு, என்ன பாரு, காலையில் வருவார் மாலையில் வருவார், இப்படியே வந்து வந்து எத்தனை நாள் அவங்கள பயமுறிச்சான் தெரியுமா, 40 நாள் கவனிங், பின்னால் கவனிங்கம்மா, பின்னால் 40 நாள் பயமுறிச்சார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது இங்கே கவனிங்களா, அந்த கோலியாத்தை மேற்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் என்னம்மா பாருங்கள், இன்றைக்கு செய்யும் அதிசயங்களை கர்த்தர் நீங்கள் பாருங்கள், நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார், நீங்கள் பயப்படாதிருங்க, இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை என்னன்னு சொன்னால் அதிசயத்தை உங்கள் நடுவில் செய்ய போகிறாரு, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறதுன்னா மோசே சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு பின்னால் கவனிங்க. இப்போ மீரியம் எங்கே இருக்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க, கவனிங்க, அலையில சொல்லம்மா, இன்னொரு அலையில சொல்லம்மா, தேவப்பிள்ளை இன்னொரு அலையில சொல்லம்மா, இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி மோசே சொல்கிறாரு. தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடித்தார். வேதத்தில் தேவப்பிள்ளை கிதியோனை கொண்டு 300 பேரை கொண்டு யாரை தருமா முறியடித்தாராம், மீதியானரை முறியடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதி வாசிக்க வேண்டாம், 7:16 வாசிக்கும்போது கிதியோன் 300 பேரை கொண்டு மீதியானரை முறியடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையில் தான் மோசே சொல்கிறாரு, இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 13 வாசிக்கிறோம், 14:13 என்னன்னு சொன்னால், இன்றைக்கு காணும் எகிப்தரை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, காண மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்க அந்த வசனம். அதில் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை என்னம்மா இனி என்றைக்கு என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் காண மாட்டீங்க. ஒரு அலையில் சொல்லம்மா, இன்னொரு அலையில் சொல்லம்மா, தேவப்பிள்ளை இன்றைக்கு காணும் எகிப்தரை இனி என்றைக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆனால் இங்கே பாருங்களா, ஆனால் பார்வன் என்ன தான் பண்ணினுக்கிறாரு, இப்போ வந்துனுக்கிறாரு எங்க பின்னால், முன்னால் சிவந்த சமுத்திரம் கவனிங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இன்றைக்கு காணும் எகிப்தரை இனியும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க என்று சொல்லி. ஆனால் எகிப்தர் எங்கே தான் இருக்கிறாங்க இப்போ சொல்லுங்க, பின்னால் தான் இருக்கிறாங்க, பின்னால் தான் இருக்கிறாங்க, நல்ல கவனிங்க, பின்னால் தான் இருக்கிறாங்க. ஆனால் மோசே சொல்கிறாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தரை நீங்கள் இனி பார்க்க மாட்டீங்க, இனி பார்க்கவே மாட்டீங்க என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒரு வழியாக வந்தாக்கா என்ன வந்துடுமா, 7 வழியாக ஓடி போவான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தேவப்பிள்ளை ரிலையில் சொல்லம்மா, சத்துரு ஒரு வழி வந்தால் 7 வழியாக ஓடி போவான் என்று சொல்லி பார்க்குறோம். நீங்கள் மாம்சத்தில் பார்க்காதீங்க, நீங்கள் மாம்சத்தில் சிந்திக்காதீங்க சொல்லி கொடுக்குறாரு மோசே ஜனங்களுக்கு. மாம்சத்தில் பார்க்காதீங்க, நீங்கள் ஆவியில் பாருங்கள் என்று சொல்லி தேவப்பிள்ளையை அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இன்றைக்கு காண்கிற எகிப்தரை நீங்கள் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்று சொல்லி. அப்படின்னா என்னன்னு சொன்னால், ஆவியில் நீங்கள் இருக்கணும், ஆவியில் நிறைந்திருக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லி
நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே. ஒரு அலியில் சொல்லாமா, இன்னொரு அலியில் சொல்லாமா? அப்படின்னா நான் சொன்னக்கா, எபேசர் 4:22 ரோமர் 8:13 வாசிக்கும் போது, தேவப்பிள்ளையே நீங்கள் ஆவில நிறைந்திருங்க. இன்னைக்கு காண்கிற அதாவது எகிப்தரை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் இனி பார்க்கவே மாட்டீங்க என்று சொல்லிட்டு 14 வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக என்ன தெரியுமா பண்ணுவாரா? வேதம் வாசிக்கிறோம் பாருங்கள், வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் நம்ம உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போதும் போதும், ஒரு அலையில் சொல்லாமல் இன்னொரு அலையில் சொல்லாமல் இங்கே பார்த்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களா, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாராம்? யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆபிரகாம் சாரால் கிட்ட போகும்போது தேவ தூதர்கள் தேவ பிள்ளைய ஆபிரகாமுக்கு சாராளுக்கு அதாவது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கர்த்தர் வார்த்தையை உரைக்கும் போது தேவப்பிள்ளை அவங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு தேவப்பிள்ளை என்னன்னு சொன்ன, கர்த்தருடைய தூதனான அவர் சொல்றாங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் சாராளுக்கு தேவப்பிள்ளை சாராளுக்கு சொல்லுகிறார். தேவ தூதர்கள் சொல்கிறார்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் என்னம்மா? ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் நம்பினார்கள், ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். எரேமியா 32:17-27 வாசிக்கிற நேரத்தில் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். தேவ பிள்ளை மீரியம் எங்க இருக்கிறாங்க? அங்கதான் இருக்கிறாங்க. கலகம் பண்ண மீரியம், மோசேக்கு விரோதமான பேசின மீரியம், தீர்க்க தரிசி மீரியம், ஒரு தாயை போல இருந்தவள் ஜனங்களுக்கு மீரியம், தம்புரன் எடுத்த மீரியம், நடனம் பண்ண மீரியம் அங்கே தங்குறாங்க. புரியுதா? கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாராம்? இதுவும் பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். யோசுபாத்துக்கு விரோதமாக வந்த கூட்டம் எத்தனை கூட்டமா? 3 கூட்டம் தேவைப்பில்லையே. 3 கூட்டத்தாரை யோசுபாத்து முறையடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவைப்பில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாராம் தெரியுமா? இதுவும் பண்ணுவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவைப்பில்லையே. அல்லேலூயா. ஒன்று, நீங்கள் பயப்படாதிருங்க. இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு காண எகிப்தரை நீங்கள் என்னவா இனி காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன தெரியுமா பண்ணுவாரா? இதுவும் பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் தேவைப்பில்லை. யார் சொல்கிற வார்த்தை இது? மோசே யாருக்கு சொல்கிறாராம்? ஆரோனுக்கு சொல்லவில்லை, மோசேக்கு இது மீரியாமுக்கு சொல்லவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. ஏறக்குறைய 1000 ஜனமா, 100,000 ஜனங்கள் தேவைப்பில்லை. 100,000 ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னை போல் மைக்கு வச்சுன்னு இல்லை, சிவந்த சமுத்திரத்துக்கு பார்க்காதபடி திருப்பிட்டார். பார்வனுடைய ரதங்கள் பின்னால் பார்க்காதபடி தேவப்பிள்ளை அவர்களை திருப்பி மோசே சொல்கிற வார்த்தைக்கு தேவப்பிள்ளையை திருப்புறாரு. என் வார்த்தையை கேளுங்க, என் வார்த்தையை கேளுங்க என்று சொல்லி இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்கன்னு சொல்லி சொல்கிறேனே. அதுபோல் என்னன்னு சொன்னக்கா, இங்கே வா, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க என்று சொல்லி, இங்கே பாருங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மீண்டும் அந்த 14 வசனத்தை வாசிக்கலாமா? 14 யாத்திரா புஸ்தகம் 14:14 வசனத்தை. என்னம்மா? கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாராம்? யுத்தம் பண்ணுவார். போதும், கர்த்தர் உங்களுக்காக இது பண்ணுவார். தேவப்பிள்ளையே இதில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. இங்கே பாருங்களேன் என்ன பாருங்களா, மோசே சொல்கிற மாதிரி
கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் தேவப்பிள்ளை. யாராவது நம்மளுக்கு யுத்தம் பண்ண வந்தாலும் சரி, சூனியம் வைக்க வந்தாலும் சரி, மந்திரம் வைக்க வந்தாலும் சரி, விரோதமாக வந்தாலும் சரி, எதிர்ப்பு தடைகள் வந்தாலும் தேவப்பிள்ளை, நீங்கள் சும்மா இருங்கன்னா, சும்மா உக்காந்து கை கட்டினே இல்லை, நீங்கள் சும்மா உக்காந்து ஜோம் பண்ணால் போதும், தோத்திரம் பண்ணால் போதும், கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், யுத்தம் பண்ணுகிற தேவன் தேவப்பிள்ளை. ஒரு எல்லையே சொல் எவ்வளோ நாள்னு கேட்காதீங்க, எத்தனை வருஷம் முடிச்ச பிற்பாடுன்னு கேட்காதீங்க, கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார் தேவப்பிள்ளை. ஹலேலூயா, ஹலேலூயா. மறுபடியும் மோசே சொல்கிறாரு அந்த ஜனங்களை பார்த்து, 14:15 வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறேன்னு சொன்னால், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஒரு அலியில் சொல்லாமா, இன்னொரு அலியில் சொல்லாமா, நல்லா கவனிங்க, என்ன பாருங்களாண்ணா, என்ன பாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க. ஒரு பக்கம் உயர்ந்த மலைகளும், முன்னே செங்கடல், பின்னே பார்வனுடைய சேனை நெருக்குகிறது. இந்த சூழ்நிலையில் தேவப்பிள்ளை மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. நீதிமொழிகள் 28:1, நீதிமொழிகள் 30:30 தேவப்பிள்ளையே, நீங்கள் தைரியமாக போங்க என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே. 1 Corinthians 10:13, அவர் போக்கை உண்டு பண்ணுவார், வழியை உண்டு பண்ணுவார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நல்ல கவனிங்க, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். மறுபடியும் பார்க்குற நேரத்தில் 16 ஒரு குறிப்பு நான் சொல்லுகிறேன். 16 வாசிக்கிறேன், நீ உன் கோலை என்னவா ஓங்கி சமுத்திரத்தின் மேலே என்ன பண்ண நீட்டு என்றாரு தேவப்பிள்ளை. புரியுதா நான் சொல்கிறது? இங்கே கவனிங்களா, எல்லாம் என்ன கவனிங்க, என்ன பாருங்களா, உன் கோலை என்ன பண்ண ஓங்கி சமுத்திரத்தின் மேலே என்ன பண்ண நீட்டு என்றாரு தேவப்பிள்ளை. புரியுது நான் சொல்கிறது? நீட்டினால் சமுத்திரம் என்னன்னு சொன்னால் உனக்காக பிளந்து விடும். அவன் வைத்திருந்த கோல் தேவப்பிள்ளை சமுத்திரக்கு முன்பதாக அவன் நீட்டினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நீட்டின மாத்திரத்தில் என்ன தெரியுமாச்சு, சமுத்திரம் ஒதுங்கும்படியாக செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 14:21 வாசிக்கிறோம். 14:21 யாத்திரா புஸ்தகம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான், அப்போது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் என்னமா பிளந்து பிரிந்து போயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு அலியில் சொல்லமா, இன்னொரு அலியில் சொல்லமா, 14:22 வாசிக்கிறோம் பாருங்க. 14:22, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். ஒரு அலையில் சொல்லமா, இன்னொரு அலையில் சொல்லமா, புரியுதா? இங்கே பாருங்களேன், அந்த கோலை நீட்டின உடனே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து என்னன்னு சொன்னாக்கா, நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னாக்கா, அங்கே பார்க்குற நேரத்தில் தண்ணி ஒரு பக்கம் ஒதுங்கும்படி செய்த மாத்திரத்தில் வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன திரும்ப பண்ணாருங்களா, நடந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நடந்து போனார்கள் என்று சொல்லி இங்க பாருங்களா, இவங்க நடந்து போன பிற்பாடு பின்னால யார் வந்தனுங்கிறது, மீரியாம் எங்க இருக்கிறாங்க அதான் தெரியல, இது சேனைய சொல்லிட்டீங்க பின்னால வந்தனுங்கிறதுன்னு, ஆனா மீரியாம் எங்கிறாங்கன்னு யாரும் கரெக்டா சொல்லுங்க, இருக்கிற அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கவலைப்பட்டுன்னு இருக்குது அவ்வளோதான். என்னன்னு சொன்னாக்கா, தம்பி கொஞ்சம் பேசிட்டுமே மோசிய, கொஞ்சம் தம்பி பேசிட்டோம், அதனால் நான் அனுபவிச்சது போதும் சொல்லிட்டு என்னன்னு சொன்னால், அவங்களோடு கூட தான் உற்சாகமாக இருக்கிறாங்க, தைரியம் பண்ணின்னு தாங்கிறாங்க, சோர்ந்து போல அதனால் உக்காந்திக்கல. அதனால் எங்கள் தம்பி சொல்கிறான்னு சொல்லிட்டு கூட சொல்ல, ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ, ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ, அல்லேலூயா. அந்த நேரத்தில் தம்பின்னு எடுக்கலை, தம்பி லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்து சொல்லின்கிறாரு, பிரசங்கம் பண்ணின்கிறாரு, ஆண்டவர் சொல்கிற காரியத்தெல்லாம் சொல்லின்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு அதன்படி நம்ம கேட்டு நடப்போம், அதன்படி நம்ம செய்யலாம், அதன்படி விசுவாசிக்கலாம். தம்பி ஒரு பக்கம், தம்பி வீட்டில் போனாக்கா தம்பி அக்கா, ஒரு அலையில் சொல்லாமல்
எல்லாம் மாமா மச்சான் வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைங்க வீட்டில் தேவைப்புள்ளி இது வனாந்தரத்தில் இருக்கிறாங்க தேவைப்புள்ளி வனாந்தரத்தில் இருக்கிறார்கள் அலையிலே சொல்லம்மா ஜனங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணாங்களா என்ன பண்ணார்களாம் நடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்குறேன் நடந்து போனார்கள் பிற்பாடு நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா பார்வணங்கள் எல்லாம் பார்த்து என்னன்னு சொன்னார் ரதங்கள் என்னன்னு சொன்னால் கவித்து போட்டார் என்று சொல்லி 23 வசனம் 23 வசனம் தொடங்கி 29 வசனம் வரை பார்வனுடைய ரதங்களை கவித்து போடும்படியாக ரதங்களெல்லாம் கைண்டு போகும்படியாக தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னாக்கா நடந்தது என்று சொல்லி வாசிக்காத நேரம் இல்லை தேவப்பிள்ளை வாசிக்க நேரம் இல்லை 23 வாசிக்கும்போது ஒரு 2 வசனத்தை மட்டும் அப்படி வாசிக்கலாமா வாசிக்கலாம் பார்க்கலாம் நல்ல கவனிங்க அப்போது எகிப்தியர் தொடர்ந்து சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிரகாரில் சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுக்கும் வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் நான் வாசிக்கிறேன் அக்னியும் மேகமான ஸ்தம்பமும் அதாவது ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை என்ன பண்ணுவான் கலங்கடித்து நல்ல கவனிங்க பாருங்களா 25 அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழுலவும் ஒரு அலையில சொல்லுங்க இங்கே பாரு என்ன பாருங்களா அவர்களுடைய ரதங்களை அந்த உருளிலிருந்து என்னவா கழிந்து அதாவது கழிந்து போகும்படி அப்படின்னு எங்கே பாருங்களா எந்த மெக்கானிக்கலும் அதாவது அங்கே வச்சு ஆத்திய கயிட்டில் புரியுதா எந்த மெக்கானிக்கில் வச்சு அந்த உருள்களை வீல் இல்லை அது வீல் கயிற்று முடியல என்னன்னு சொன்னால் ஆண்டவரே கயிற்று போட்டார் தேவைப்பள்ளி ஆண்டவரே கயிற்று போட்டார் பார்த்தியா ஆண்டவர் அந்த ரதங்களெல்லாம் கழிண்டு என்னன்னு சொன்னால் எல்லாரும் அந்த வசனத்துலேருந்து நீங்கள் 29 வரலையும் வாசித்து பாருங்களா எப்படி பயங்கரமாக இருக்கும் எல்லாம் ஒருத்தன் தவறு எல்லாம் என்னன்னு சொன்னால் அந்த வெள்ளத்தில் அந்த அது என்னன்னு சொன்னால் அடிச்சுன்னு எல்லாம் போயிட்டானுங்க தண்ணியில் ஒரு அலையில் சொல்லம்மா இன்னொரு அலையில் சொல்லம்மா அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா 31 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் 31 கர்த்தர் எகிப்தரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் அதாவது என்னன்னு சொன்னால் கண்டார்கள் அப்போது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசன் இடத்திலும் என்ன வச்சாங்களாம் என்னம்மா விசுவாசம் வைத்தார்கள் ஒரு அலையில் சொல்லம்மா இன்னொரு அலையில் சொல்லம்மா இன்னொரு அலையில் சொல்லம்மா தேவப்பிள்ளி என்ன வச்சார்களாம் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஜனங்கள் எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் இப்போ மீரியம் எங்குக்கிறாங்க அதுதான் இப்போ சொல்லுங்கள் அவங்க கூட தான் இருக்கிறாங்க தேவப்பிள்ளியே அவங்க கூட தான் இருக்கிறாங்க ஜனங்கள் விசுவாசம் வைத்தாங்க எல்லா ஜனங்கள் இங்கே பாருங்களாம் எல்லா ஜனங்கள் விசுவாசம் வைத்தாங்க கிதேயனுடைய நாட்களில் கொஞ்சம் ஜனங்கள் விசுவாசம் வைக்கல விசுவாசம் வைத்தது எத்தனை பேர் எவ்வளோ பேரா 300 பேர் தான் வச்சாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவப்பிள்ளையே ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் பிள்ளைங்கள்லேருந்து வாலிபர்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள் இந்த அற்புதத்தை பார்த்து இந்த அதிசயங்களை பார்த்து விசுவாசம் வைத்தார்கள் மீரியாமும் விசுவாசம் மீரியாம் கூட இருந்த ஜனங்களும் தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னால் விசுவாசம் தேவப்பிள்ளையே வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவப்பிள்ளையே இதெல்லாம் நல்ல கவனிங்க இவங்களுக்கு ஒரு விடுதலை வந்ததுனால தான் இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால் யாத்திரா புஸ்தகம் 15 அதிகாரத்தை நாம் திருப்போம் யாத்திராகும் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் வாசிக்கிற நேரத்தில் என்ன வாசிக்கிறோன்னு சொன்னால் 18 ஒரு சில வசனத்தை தேவப்பிள்ளையை நான் வாசிக்கிறேன் 18 கர்த்தர் பண்ணுவார் நான் வாசிக்கிறேன் அப்படியே கேளுங்கம்மா அப்படியே வாசித்துறேன் பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல்
திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று சொல்லி என்ன பண்ணார்களாம்? பாடினார்கள். பாடினார்கள். ஆரோனின் சகோதரனாகிய மீரியாம் என தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்து கொண்டால் சகல ஸ்திரிகளும் தம்பர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னாக புறப்பட்டு போனார்கள். ஒரு அலையில் சொல்லாமா, இன்னொரு அலையில் சொல்லாமா, தேவே பிள்ளையே நல்லா கவனிங்க. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? இவ்வளோ காரியத்தை ஜனங்களுக்கு மோசே நிமித்தம் செய்ததுனால அவர்களை விடுவித்ததுனால இதுக்கு தான் மீரியாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தம்புரம் எடுத்து ஜனங்களுக்குள்ள தேவப்பிள்ளை பாடி நடனத்தோடு தம்புரத்தை வாசி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த காரியங்களே என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை நமக்கு என்ன பங்க பாருங்களேன், நமக்கு ஏராளமான காரியத்தை செய்துக்கிறாரு தேவப்பிள்ளையே. இதுக்கு நம்ம தம்பூரத்தை எடுத்து நம்ம வாசி பாடி தேவப்பிள்ளை காலை ஜபம் இங்கே பாருங்களேன், இரவு ஜபம் தம்பூரத்தை எடுத்து தேவப்பிள்ளை ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரத்தை தம்பூரத்தை வாசித்து தேவப்பிள்ளையை நம்ம பாடி ஆண்டவரை துதிக்கிறோமா? எவ்வளோ காரியத்தை செய்தது நிமித்தமாக தேவப்பிள்ளையை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தம்பூரை எடுத்துக்கொண்டு பாடி நடனத்தோடு கூட 70 வயசில் மீரியாமோட வயசு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கன்னா இல்லாத இருந்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து மீரியாம் கூட ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து நடனத்தோடு கூட தம்புரத்தை வாசித்து ஆண்டவரை துதித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் எத்தனையோ காரியம், சின்ன சின்ன காரியம், பெரிய பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு தேவப்பிள்ளை. செய்தாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறத காட்டிலும் அதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம் குடும்பத்தில் குடும்ப ஜபங்களில் தேவப்பிள்ளை காலையில் எழுந்து நைட்டில் தேவப்பிள்ளை சாப்பிடாததுக்கு முன்னால் ஒரு 2 அடி பாட்டு பாடி தம்பூரம் வாசித்து தம்பூரங்கள் டேம்பரின் இல்லையா வாங்கி கொடுங்கன்னு கேட்குறீங்களா? கையை தட்டினா போதும், அதே உங்களுக்கு தம்பூரம் மாதிரி கத்தர் மாற்றிடுவார் தேவப்பிள்ளை. ஒரு அலையில் சொல்லாமல் இன்னொரு அலையில் சொல்லாமல் நடனம் பண்ணினால் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவப்பிள்ளையே. இங்கே பாருங்களா, எப்தாவுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுத்ததுனால எப்தாவுடைய மக நடனத்தோடு கூட ஆண்டவரை துதித்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். வாலிப பெண், அவ திருமணம் ஆகாத ஒரு கன்னி, வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி பாஸ்ட்டு துதிக்க வச்சுங்கிறாரு. நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஒரு சில தம்பி மாருங்க கையை கட்டந்து கட்டந்து தான் கையை அப்படியே கெட்டி அப்படி தங்கச்சி மாதிரி கூட அப்படி தான் பண்ணின்னுக்கிறீங்க. ஒரு சில பெரிங்க கூட அப்படி தான் பண்ணின்னுக்கிறீங்க தேவப்பிள்ளை. நடனத்தோடு நடனத்தோடு தேவப்பிள்ளை, புரியுதா? வாலிப பெண் எப்தாவுடைய மகள் நடனத்தோடு கூட துதித்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு அலையில் சொல்லாமல் இன்னொரு அலையில் சொல்லாமல் தேவப்பிள்ளை வாலிப பெண் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது குறித்து பார்க்குற நேரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக முழு பலத்தோடு கூட என்ன தர்மம் பண்ணாராம்? நடனத்தோடு. அவர் நடனம் பண்ணுற நேரத்தில்ங்க பாருங்களேன் யார் எதிர்ப்ப தர்மம் வந்தாங்க? கோலியாத்து வரல, யார் வந்தது? அவங்களுடைய மனைவியும் வந்தாங்க. எங்கே இந்த எங்கே பார்த்துன்னுக்குறாங்களாம்? ஜன்னலில் பார்த்துன்னுக்குறாங்க. இந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லையா, இவர் ஒரு ராஜா என்று சொல்லி கேலி கிண்டில் பரியாசம் பண்ண நேரத்தில் மரண பிறந்து அவளுக்கு என்ன இல்லை அந்தருமா, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எங்கேயோ போய் வந்தான் கெட்டகுமாரன், வீட்டுக்கு வந்த நேரத்தில் நடன கழிப்பு தேவப்பிள்ளை. ஹலெலூயா, ஹலெலூயா. இப்போ எல்லோரும் ஏந்துக்கலாமா? ஐயா, நீங்கள் சொன்னதுனால நான் நடனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் இல்லை, ஆண்டவரை எப்பெல்லாம் நம்ம ஆராதிக்கமோ துதிக்கிறோமோ தேவப்பிள்ளையே, நம் நடனத்தோடு கூட தேவப்பிள்ளையே. ஆமேன், எல்லாரும் சேர்ந்து ஆமே. நடனம் அடி சோத்திரிப்பேன் என்று சொல்லி அந்த பாட்டு எடுத்து கொடுங்கம்மா. ஆமேன், எல்லாரும் சேர்ந்து ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு ரவு நேரம்லாம் இல்லை, வேறு ப்ரோக்ராம் இருக்குது எங்களுக்கு, அதனால் தேவப்பிள்ளையே எல்லாரும் ஏந்துக்கலாமா? எல்லாரும் ஏந்துக்கலாமா? மீரியாம் தம்புரம் எடுத்துக்கொண்டு என்ன செய்தாங்களா தெரியுமா? நடனம் பண்ணினார்கள் என்று சொல்லியா?
ஏன் இங்க பாருங்க ஏன் நடனம் பண்ணினாங்க அந்த அம்மா சொல்லுங்க பார்க்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை விதமான வெற்றி காரியங்களை கொடுத்தார் என்று சொல்லி தேவப்பிள்ளை நினைத்து அந்த அம்மா நடனம் பண்ணாங்க ஆண்டவர் நமக்கு எத்தனை காரியத்துல இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் இல்ல தேவப்பிள்ளை ஆண்டவருக்கு நான் நேத்தெல்லாம் முடியல தேவப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா அதான் ரெண்டு வாரம் அவரை பிரசங்கம் பண்ண சொன்னேன் இந்த வாரமும் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன் பாஸ்டர் என்னடா டாடி சொல்லி நேர்க்கிறாரு நெஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்பாருங்க நேத்தெல்லாம் தேவப்பிள்ளை நான் என்னன்னு சொன்னேன் இவ்வளோ ராத்திரி வரலாம் சொல்கிறேன் இவ்வளோ சோறு சாப்பிடல களி சாப்பிடல மத்தியானம் கூட சாப்பிடல தேவப்பிள்ளை ராத்திரி கஷ்டப்பட்டு பாஸ்டர் என்னை திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு என் மருமக தேவப்பிள்ளை அது மஞ்சு அப்போ கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா ஒன்றாவது சாப்பிடுங்க தேவப்பிள்ளை அதனால் ஒருத்தர் ஒருத்தர் பாடி பார்த்துக்குன்னு ஆடாதீங்க அதனால் தேவப்பிள்ளையே கண்ணை மூடுங்க எல்லாம் சேர்ந்து தேவப்பிள்ளையே ரெண்டே ரெண்டு அவ்வளோதான் ரெண்டு சரணம் தேவப்பிள்ளை நம் பாடி ஆண்டவரே துதிக்கலாம் தேவப்பிள்ளை ஓகே கையை யாரும் கட்டாதீங்க ஓகே 70 வயசில் நடனத்தோடு கூட ஆண்டவர் செய்த நிமித்தமாக கிட்டத்தட்ட நான் 6 குறிப்பு தேவப்பிள்ளைய தியானித்தோம் அந்த 6 குறிப்பு பார்த்து முடித்த பிற்பாடு வெற்றியை கொடுத்ததுனால மீரியாம் தம்பரம் எடுத்து நடனமாடி துதித்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி இதான் ஜனங்களை என்ன அவன் சொன்னக்கான் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து நடக்க வச்சார் பார்வோனுடைய சேனி என்ன பண்ணாரான் எல்லாம் தண்ணியில் போயிடுச்சிங்க தேவப்பிள்ளை உருளெல்லாம் கழிஞ்சு போயிடுச்சு தேவப்பிள்ளை ஹல்லேலூயா ஓகே எல்லாரும் ஆமேன் ஹல்லேலூயா எல்லாம் கண்ண முடலாமா கண்ண முடலாம் கொஞ்ச நேரம் நீ துதித்து பாரு ஆண்டவர் பலவனங்களை கர்த்தர் மாற பண்ணுவார் தேவப்பிள்ளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நடனமாடி ஸ்தோத்தரிப்போம் நாதானமாய் துதிப்போம் கை கால ஓசையுடன் கர்த்தானமாய் துதிப்போம் நடனமாடி ஸ்தோத்தரிப்போம் நாதானமாய் துதிப்போம் கை கால ஓசையுடன் கர்த்தானமாய் துதிப்போம் நீங்க அவங்க 3 பேரை விட்டுட்டு எங்க 4 பேரையும் பாருங்க மீரியம் 70 வயசு அவ துதித்து அதோட வயசா இருப்பாங்க எங்க 4 பேர்ல நான் எனக்கு வயசாயிட்டு இருக்குது நான் ஆடுறேன் பாருங்க தேவப்பிள்ளை அதனால எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் யாருனாலும் கூப்பிடுவான் நடனமாடி சொத்தரிப்பே நாதானமாய் துதிப்பே கைத்தால ஓசையுடன் கர்த்தானமாய் துதிப்பே நடனமாடி சொத்தரிப்பே நாதானமாய் துதிப்பே கைத்தால ஓசையுடன் கர்த்தானமாய் துதிப்பே கொதுகளம் கொண்டாட்டமே சன்னிதானத்தே கொதுகளம் கொண்டாட்டமே சன்னிதானத்தே ஆனந்தம் ஆனந்தமே நண்பரும் திருப்பாதத்தில் அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரும் திருப்பாதத்தில் கொதுகளம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில் கொதுகளம் கொண்டாட்டமே இயேசு சன்னிதானத்தில் எல்லாம் கண்ணை தங்கப்பேன் என் பேர் சொல்லிடுவேன் நீங்கள் ஆண்டா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்புறம் என் பேர் சொல்லிட்டாருன்ட்டு வர மாட்டீங்க அதனால் நிறைய பேர் நிற்கிறீங்க அதனால் ஒரு லாஸ்ட் இதுதான் லாஸ்ட் இதே தான் இயேசு நீங்க இரு கையில நாங்க சோர்ந்து போவதில்ல இயேசு நீங்க இரு கையில நாங்க சோர்ந்து போவதில்ல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க கையில நல்ல சொல்லு போவதில்லை இயேசு நீங்க இரு கையில நாங்க
சொந்து போவதில்ல நடனம் ஆடி சொத்தரிப்பே நாதானா உம்மை துதிப்பே கை கால ஒசையுட கத்தானா உம்மை துதிப்பே நடனம் ஆடி சொத்தரிப்பே நாதானா உம்மை துதிப்பே கை கால ஒசையுட கத்தானா உம்மை துதிப்பே நடனம் ஆடி சொத்தரிப்பே நாதானா உம்மை துதிப்பே கைத்தால ஒசையுட கத்தானா உம்மை துதிப்ப நடனமாடி சொத்தரிப்ப நானா உம்மை துதிப்ப கைத்தால ஒசையுட கத்தானா உம்மை துதிப்ப அப்பா வாங்கப்பா ஆவியானவரே இங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை அப்பா வாங்கப்பா ஆவியானவரே இங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை ஒன்றிடுமே ஆவிய உற்றிடுமே வல்லமைய உற்றிடுமே 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 ஆவிய உற்றிடுமே வல்லமைய அல்லேலூயா அல்லேலூயா எல்லாத்தையும் ரெண்டு கரத்தை மேலே எடுத்து தட்டலாமா ரெண்டு கரங்களை நல்லா தட்டி ஆமென் ஆமென் நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஜெபிக்கும் மிரியாம் நடனத்தோடு துதித்ததுக்கு காரணம் குறித்து நாங்கள் பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்ததுனால சிவந்த சமுத்திரத்திலிருந்து பார்வோனுடைய காரியத்திலிருந்து மீட்டு எடுத்ததுக்காக நடனத்தோடு கூட துதித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஒரு ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் ஏசுவின் நாமத்தினாலே பிதாவே